வணக்கம்ங்க, நான் உங்கள் தினேசங்க. 25/8/2023 டுடே வெஜிடபிள் ப்ரைஸ் பார்க்கலாங்க. உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான காய்கறி விலை நிலவரங்களும் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவும் வந்துட்டுருக்குதுங்க. இந்த பதிவு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடே தக்காளி விலை நிலவரத்தை பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாங்க. தக்காளி விலை சற்று இன்றைக்கி உயர்வு, வரத்து கம்மியாக தான் இருந்தாங்க, வியாபாரிகளும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருந்தாங்க, ஆனால் விலை வந்து சற்று உயர்வுங்க. நார்மலாக என்ன விலைக்கு விற்றுன்னு பார்ப்பீங்க, நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 250-70க்கு தான் நேற்று விற்பனையானதுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 270 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் மதன் விற்பனையாச்சுங்க. 300-320க்கு கொடி தக்காளிகள் விற்பனையாச்சுங்க. ஜென்ரலாக 280 to 320ங்க. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 15 பூ கொண்ட மூட்டை 200, 250, 150க்கும் விற்பனை ஆச்சுங்க. பீட்ரூட் 25 to 28 கிலோ கொண்ட பை 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 400க்கும், பொடிக்கிழங்கள் 200க்கும் மூட்டை விற்பனை ஆச்சுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 270 to 320. மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட போய் 400 to 500 வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்திங்கன்னா 300-400 வரைக்கும் கொத்தவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய் 15 கிலோ கொண்ட போய் 300 to 400க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கிங்க 25 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி முள்ளங்கி 200 to 300ங்க, செகண்ட் குவாலிட்டியில் வெறும் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 250 வரைக்கும். பீர்க்குங்க ரொம்ப ரொம்ப சம்பளுங்க, கட்டு 200 ரூபாய்க்கு இன்றைக்கி ரொம்ப கூவிக்கு விற்பனை ஆச்சுங்க, 150-200ங்க. மல்லி கட்டு 3 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் தலையின் சைஸுக்கு ஏற்ப வந்து விற்பனை ஆகுதுங்க. பாகற்காயும் ரொம்ப ரொம்ப டவுனுங்க, பை 300 to 400 ஒரு சில பைகள் தாங்க, நார்மலாக வியாபாரம் 300-350ங்க. முருங்காய் கிலோ 10 to 12 கட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆச்சுங்க. கத்திரியெல்லாம் ரொம்ப ரொம்ப டவுனுங்க, நினைக்கல 300, 400, 450. ஸோ நிரந்தரம் இல்லாத கத்திரி 8 வரையும் சும்மா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 200 to 350 சொல்லாங்க. ரேட்டு இன்றைக்கி கத்திரி விற்பனை ரொம்ப ரொம்ப டல்லு. சுரைக்காய் 200 to 250 15 கிலோ கட்டின் எடை. வெங்காயம் ஃபஸ்ட் குவாலிட்டி நயமான வெங்காயம் 25 கிலோ கொண்ட போய் 1200, செகண்ட் குவாலிட்டி 1800க்கும் விற்பனை ஆச்சுங்க. தேங்காய் 8 to 12க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் கிலோ 60-70, ஒரு சில கேரட் தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 180 to 250 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி அவரைக்காய் 18 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் பை விற்பனை ஆகிருக்குதுங்க. சம்பா மிளகாய் ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 300 to 400க்கு தான் விற்பனை ஆச்சு. மிளகா சம்பா ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க. பூசணிக்காயும் ரொம்ப ரொம்ப சுலுவான்னே சொல்லுவாங்க. மூட்டையே பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை எனக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 400 to 450ங்க. அரசாணிக்காய் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்க, 700 ரூபாய்க்கு போனது 4 to 5 இன்றைக்கி 400 to 500ங்க. அரசாணிக்காய் முட்டைக்கோஸ் 5 to 6க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. 50 கிலோ மூட்டை 500-600 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பச்சை இஞ்சி பார்த்திங்கன்னா கிலோ 100க்கும், காய்ந்த இஞ்சி 170 to 200 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சரிங்க நண்பர்களே, உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் தினசரி காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து நம்ம சேனலில் தரமான வீடியோ வந்துகிட்டே இருக்குதுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தி விவசாயம், ஷேர் த வீடியோ. நன்றி, வணக்கம்.